ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். பழைய மற்றும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் வாகனங்களை அழிப்பது தொடர்பான கொள்கை விரைவில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு வர உள்ளது. பழைய வாகனங்களை அழிக்கும் மையங்களை அமைத்து செயல்படுத்துவதற்கான விதிமுறைகள் தொடர்பான வரைவு கொள்கைக்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்து மத்திய அமைச்சரவை செயலகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது. பதிவு எண்களை புதுப்பிக்காத வாகனங்கள், பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் கைவிடப்பட்ட வாகனங்களையும் அழித்தல் தொடர்பான பரிந்துரைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. வாகன அழிப்பு மையம், அரசு உற்பத்தியாளர், உரிமையாளர் ஆகியோரின் பொறுப்புகள் குறித்த வழிகாட்டுதல்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் நீண்டகால திட்டமான இந்த கொள்கை ஒரு வழியாக இறுதி செய்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மத்திய அமைச்சரவை விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த தகவல் என்னவென்றால், மருந்துகளுக்கு அதிக விலை நிர்ணயிக்கும் மருந்து கம்பெனிகள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று NPPA எனப்படும் தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கான வழிகாட்டலை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. சில மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விலையை குறிப்பதும் அரசு தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டால் அதற்கு பதிலளிக்காமல் இருப்பதும் வழக்கமாக உள்ளது. இத்தகைய நிறுவனங்கள் மீது கடுமையான அபராதம், கூடுதலாக வசூலித்த விலையை வசூலித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அண்மையில் நடைபெற்ற NPPA ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக, மாநில அரசுகள் ஒத்துழைத்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை GST வரம்புக்குள் கொண்டு வரப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்திற்கு GST நிலுவைத் தொகை 2 தவணைகளில் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் கைகளில் பணம் கையிருப்பு இருக்க வேண்டும் என்பதால் தான் வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், விவசாயம் மற்றும் கிராமப்புறத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதாக சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மாநில அரசுகள் ஒத்துழைத்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை GST வரம்புக்குள் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். இப்போ மத்திய அரசிலிருந்து வெளியான இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.